ரக்ஸே ட்ரேடர்ஸ் அண்ட் ஈஸி வாட்டர் உங்க ஊரு விருதாச்சலமா இல்ல அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஊரா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்காக தான். முக்கியமா உப்பு தண்ணியால் அவதிப்படுறீங்களா? அதுக்காகவே புதிய தொழில்நுட்பத்தில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஈஸி வாட்டர் சிஸ்டம் இருக்கு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரக்ஸே ட்ரேடர்ஸை அணுகவும். எங்களிடம் அனைத்து வகையான ஆர்ஓ சிஸ்டம் சேல்ஸ் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரகு டாக்கீஸ் யூடியூப் சேனல்ல பார்த்து என்ன சொன்னாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த சான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல தெரியாத தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 25 எபிசோடுக்கு மேல வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம். இதற்கு ஆதரவளித்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது அதுக்கு கீழே கொடுக்குற லைக்ஸா இருக்கட்டும், ஷேர்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதை ஷேர் பண்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பல நண்பர்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட படம்லாம் எந்த அளவுக்கு மாசா செலிப்ரேட் பண்ணாங்க, தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம திரையில மட்டும் தான் கொண்டாடணும் தவிர அதை நம்ம மொபைலில் ஷூட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதனால இந்த விஷயத்தை நான் வேற விதமாக ஹேண்டில் பண்ணேன். உங்களுக்காக டைரக்டாக தியேட்டருக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்டலாம் நான் கேட்டேன், கேப்டன் விஜயகாந்த் அவரோட படங்கள் எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் திரையரங்குக்கு வந்தா அப்படின்னு சொல்லி. அதில் முதல் கட்டமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள ஜெய்சா கிருஷ்ணா திரையரங்கோட மேனேஜர் மிஸ்டர் இளங்கோவன் வந்து பல சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாரு. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவரோட படம் வந்து எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். மாநகர காவல் வந்து சுரேஷ் தர் படம் ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸில் வந்து படம் அந்த படம் பெரிய வெற்றினா காரணம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் படம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு மக்களோட ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து அந்த உலக ஊருடைய சுற்றி வந்தாலே மக்கள் அப்போ ஒரு இது இருந்துச்சு, ஏவிஎம்னா படம் எல்லாருக்கும் அப்படின்னு. அது விஜயகாந்த் படம்னே பெரிய வெற்றி. அதனால் அந்த படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் காட்டும் போது ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அந்த பஸ் இல்லை தீவிரவாதி பஸ்ஸை மடக்கி வச்சு வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது தியேட்டரில் விசில் கை தேட்டரில் அப்படி தியேட்டரை படிக்கிற மாதிரி ஒரு பெரிய பாம்பு போட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நடந்து வர ஸ்டைலு, நடந்து வர நடை, அது தக்க வர மியூசிக்கு, அந்த இடத்துல கேப்டன் வர அந்த ஒரு இதை பார்த்தாலே படம் பார்க்குற அந்த நுனி சீட்டுக்கு வந்துடுவான் கை தட்டிக்கிட்டு. அவனை அறியாமல் எழுந்து கை தட்டுவான், அவனுக்கே தான் உட்காந்து நிற்க அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி அந்த மாநகரால அது ஒரு பெரிய சீன் அந்த படத்தில். அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிது. மாநகரக்காவில் வந்து ஒவ்வொரு சீனும் சொல்லலாம், இந்த எந்த சீனையும் வந்து ஒதுக்க முடியாத சீன் தான் படத்தில். இது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது படத்தில், எல்லா சீனுமே நல்லா இருக்கும் படத்தில் ஒவ்வொரு சீனும். அது நான் நாசருக்கு அவருக்கு அந்த ஏர்போர்ட்டில் வந்து தீவிரவாதி காட்டிட்டு போகும்போது அப்போ ஒரு டைலாக் பேசும், அது ஒரு நல்ல அருமையான சீன் தான். தமிழ்நாட்டு போலீஸ் யாருமே தலை குனிய மாட்டாங்க, டைலாக் பேசுவார். அப்புறம் நாசர் வந்து தமிழ்நாடு உங்கள் புத்தி காமிச்சு பண்ணுறத கேப்டன் சண்டை போடுவாங்கல்ல, அது உங்கள் புத்தி நான் பிடிச்சி கடை சொல்லி அதை தீவிரவாதி பிடிச்சி. நாசர் வந்து டெல்லி இப்போ உயிர் படிச்சிருக்கிற பேர், அவர் இவர் தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப தமிழ்நாடு போலீஸ் எப்பயுமே தலைவனுடைய தலைநிமி தான் நிற்கும் அப்படின்னு அந்த படத்தில் போலீஸுக்குன்னு ஒரு தனி கௌரவத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க அந்த படத்தில். அந்த படம் வந்து ஏவிஎம்முக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது, கேப்டனுக்கு ஒரு பெரிய வெற்றி, ரசிகருக்கு ஒரு பெரிய தீனி போட்ட மாதிரி அந்த படம். கருப்பினா படத்தில் வந்து கேப்டன் வந்து அந்த ஹெலிகாப்டர் சீனில் நடித்தது வந்து ஒரு இங்கே, அதாவது ஆலிவுட் படத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி சீன்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை தமிழ் மக்களை கவர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கருப்பு நில படத்தில் வந்து உண்மையாலும் நேச்சராகவே பண்ணுற மாதிரி கேப்டன் பண்ணி அந்த ஒரு ரசிகர்கள் பெரிய ஆரவாரத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தியேட்டரில் படம் பார்க்கும்போது எல்லாரும் விசில் அடித்தாங்க, கைத்தறல் பயங்கரமாக இருந்துச்சு அந்த அந்த சீனுக்கு. அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலான சண்டை காட்சி, அது பெரிய வெற்றி. அந்த படம் நல்லா வெற்றி அடைஞ்சிதுங்க. அது ஒரு உண்மை சம்பவம் தான். திருச்சி நித்யானந்த பத்தி அடுத்த படம் அந்த படம், கேப்டன் படம்ல உண்மை சம்பவம் தான் இருக்குது அந்த படத்தை எல்லா படத்தையும். செந்தூர பாண்டியில் வந்து கேப்டன் வந்து கெஸ்டோவில் அரை மணி நேரம் உள்ள வந்தால் கூட ஆனால் படம் முழுக்க வர மாதிரி தான் சந்திரசேகர் சார் செஞ்சுருப்பார். அந்த படத்தில் வந்து படம் முழுவதும் வர மாதிரி பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்யாண சீனில் வந்து பொன்னமலை வந்து அவங்க தங்கச்சி லவ் பண்ண விஜய் இப்போ வந்து கேப்டன்ஸ் உட்காந்துட்டு ஃபைட் பண்ண சொல்லுவார், ஏய் நீ என் தம்பியோட அடிராம்பார். அந்த பெருந்தன்மை அந்த நடிகருக்கு வராது. தமிழ்நாடு ஒரு சைடு ஸ்டாராக இருந்துக்கிட்டு ஒரு இளம் நடிகரை உள்ளே விட்டு இந்த அந்த பெருந்தன்மை கேப்டனுக்கு உண்டு. அந்த சமயத்தை ரசிகர் எல்லாமே வந்து கொஞ்சம் வருத்தம் பட்டாங்க, தலைவா என்ன தெரியும் நீங்கள் உட்காந்து இது பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்க. ஆனால் அந்த படம் இப்போ வெற்றி அடைஞ்சோன்னு என்ன பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு பெரிய மனசாச்சு, பெரிய மனசு, அவர் வந்து இதை பண்ணார், இன்றைக்கி விஜய் வளர்ந்தாருன்னா அது கேப்டன் தான் காரணம் அப்படின்னு அவங்க அப்பா ஒத்துக்கிட்டார். இது சின்ன கவுண்டரும் மன்னன் ஒரே இடம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு படங்க, ரெண்டு படமும் நல்லா தான் போச்சு, ஈக்குவலாக போச்சு. மன்னன் படம் ரஜினி சார் படம் வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி போச்சு. இது சின்ன கவுண்டர் வந்து ஃபேமிலி படம், குடும்பம் பாங்கன்னா டேரக்ட் ஆரி உதயகுமார் பண்ணப்படுது, அது ஒரு மாதிரியாக குடும்ப சென்டிமெண்டான படம். அது அந்த படத்தில் கதையம்சம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த படத்தப்போ ஒவ்வொரு வாரம் நல்லாவே போச்சு. தமிழ்நாடு முழுவதும் பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த படம் வந்து. என்ன காரணம், குடும்ப பாங்கான படத்தை வந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. படமும் நல்லா இருந்துச்சு, அதில் அம்மா சென்டிமெண்ட்டு நல்லா இருந்துச்சு, கதையும் நல்லா இருந்துச்சு, படம் பெரிய வெற்றி அடைஞ்சது சின்ன கவுண்டர். அதேமாரி வந்து ஏழை ஜாதி எஜமான் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுங்க. ஏழை ஜாதி அரசியல் ட்ராக்கில் உள்ள படம் இது. ஏழை ஜாதி வந்து
இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க அரசியலே டேரக்டர் லியோ கத்தலிகன் அப்படியே புட்டு புட்டு வச்சார். அதில் தான் நடித்த அந்த படம் வந்து பெரிய ப்ராப்ளம், டேரக்டர் ப்ராப்ளம் ஆனது. கேப்டனுக்கு அந்த படம் வந்து அரசியல் திருப்பணி அனுப்பப்படாது. அவர் நடித்த படத்துலேயே அரசியல் அதிக வசனோட படம் ஏழை ஜாதி. எஜமான் படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் படாது. அதே மன்னன் படம் எடுத்தது வந்து வாசு எடுத்தார், சின்ன கவுண்டர் வந்து உதயகுமார் எடுத்தது. இங்கே இப்போ ஏழை ஜாதி ரிலீஸ் ஆகும்போது டேரக்டர் லியோ கத்தலிகன் எடுத்தார், அவர் அரசியலை கொண்டு போனார். எஜமான் வந்து ஆடி உதயகுமார் அப்போ ஃபேமிலி படம் கொண்டு போனார். அது ஒரு மாறி கதை. இந்த படம் அரசியல் சார்ந்த படம். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுங்க. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் என்ன உண்மையாக அந்த படத்தில் வந்து வசனகர்த்தா லியோ கத்தலிகன் அப்படி சொல்லிருப்பார், எல்லாத்தையுமே சொல்லிருப்பார். நீ தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்த அரசியல் என்ன பண்ணுறாங்க, ஜாதிக்கு எதிரே அரசியல் எப்படி பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொன்னாங்க. அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஏழை ஜாதி வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் வெற்றி படம். அந்த படம் வந்துவிடும். வல்லரசு படம் வந்து தியேட்டரில் வந்து பெரிய என்ன கதை, அந்த படம் வந்து ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை. அதில் வந்து வெளிநாட்டு தீவிரவாதி நம்ம நாட்டை அழிக்கிற மாதிரி கதை. அந்த கதையில் வந்து டிஐஜியே வந்து மாமனார், அதாவது வந்து முதல்ல தொழில் தான் முக்கியம், மாமனாரை வந்து தீவிரவாதி சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் கதை அந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் வந்து கேப்டன் வந்து மாமனார்னு பார்க்காம ஷூட் பண்ணிவிட்டு போன்ற முதல்ல தொழில் தான் போலீஸ் தொழிலில் வந்து அவ்வளோ ஒரு கண்ணியமான தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணியமாக மதித்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அது என்ன காரணம், படம் வந்து ஒவ்வொரு சீனும் பார்க்க வேண்டிய படம். அவர் அங்கே பண்ண ஃபஸ்ட்டு படம் அது வல்லரசு. அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் நல்ல சீன். அதேமாரி வந்து அவர் ஒரு முக்கியமான சீன் சொல்ல போனால் அந்த நாலு பேரை வந்து தீவிரவாதிகள் துரத்துவாங்க. அப்போ வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த சீமண்ணை ஃபோன் பண்ணுவோம்ல கேப்டன் இதுமாரி எங்களை துரத்துறாங்கன்னு டக்குன்னு ஒரு தேட்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க கேப்டன், இது மாதிரி ஒன்று இமீடியட்லி உங்கள் தேட்டரில் அனுகூலிப்பு பாம் வச்சுட்டாங்க இமீடியட்லி. இது அந்த சீனில் வந்து மேனேஜர் ஒன்று உடனே தேட்டர் தந்துவிட்டு ஒரே கும்பல் வெளியே போவோம். அப்போ அந்த தீவிரவாதிங்க பிடிக்க முடியாது நாலு பேதியும். அந்த சீனில் வந்து பயங்கர கிளாப்ஸ் தேட்டரில் வந்து அவ்வளோ ஒரு அந்த சீன் அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இது. அப்போ அவனுக்கு வந்து நாலு பேரும் அவ்வளோ உயிர் போய் ஓடுவாங்க. வாஞ்சிநாதன் வந்து டேரக்டர் ஷாஜி கிரேஸ் பண்ண படம் சார், ரோஜா கமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர். ஆனால் படம் வந்து அது வந்து எப்படின்னா போலீஸு பத்திரிகையாளர் ஒரு ஜாதி கட்சி நடத்துகிற அந்த மாதிரி கதையை கொண்டு போனார். படம் வந்து சாதாரண படம் தான். வாஞ்சிநாதன் அவ்வளோ பெரிய இது. அவர் என்ட்ராகும் போதே காலையில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று உண்டு, ட்ரெயினில் உள்ள ஒரு ரம்யாகிருஷ்ணன் அவர் நடந்து வருவாங்க. அப்போ வந்து நாலு ரவுடிங்க தொடர்த்துவாங்க. அப்போ கேப்டன் ஃபைட் பண்ணுவார். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் உள்ளே போய் என்ட்ராகும் போது ராஜ் கபூர் உட்காந்துருப்பார். வாயா விவசாய கல்லூரி வாதியன்னு சொல்லி ஒரு நக்கலாக பேசி மப்பு மந்தாரம் விட்டு வந்துட்டு போயிட்டு ரம்யாகிருஷ்ணன் சொல்லி ஒரு மாறி சொல்லிவிட்டு அப்போ இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ தான் வந்து அந்த ரைட்டர் வந்து ஐயாவுக்கு வந்து ரெண்டு ஆஃப் சரக்கு வாங்கிட்டு வா, பான் பேக் வாங்கிட்டு வா, ஓடிட்டு வாங்கிட்டு. அப்போ இதெல்லாம் கேப்டன் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து முடிச்ச உடனே அடுத்த நாள் கேப்டன் உள்ள என்ட்ராகும் போது அப்போ ஐஜி டிஐஜி உள்ளே வரும்போது பார்த்த இவராக இருப்பார். பார்த்தா எல்லாரும் ஒரு விட விடந்து எல்லாமே வந்து அப்படி நடுங்கி நிற்கும். அந்த சீன்லாம் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வரவேற்பு. அந்த படத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத படம் பார்க்கலாம் நினைக்க இப்படி போலீஸும் தெரியாது. பேரரசு வந்து அதாவது ஒரு நடுத்தரமான படம், டபுள் ரோல் கேப்டன் சார். அந்த படத்தில் வந்து பேரரசு படத்தில் வந்து அவர் ஒரு க்ரைம் அதிகாரி க்ரைம் ஆஃபீஸராக இருப்பார். படத்தில் ஒரு சின்ன ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை எப்படி கண்டுபிடிக்குன்னு எல்லாருமே திக்குமுக ஆடுவாங்க. அந்த ரெண்டு பேர் வர ரோலில் வந்து நம்ம படம் பார்க்குறத எது எது ஒன்றும் தெரியாமல் திக்குமுக ஆடுவோம். அது என்ன காரணம், ரெண்டு பேரும் வந்து ஒரு நேரத்தில் இவர் மாதிரி அவர் மாரி இவர் மாறி மாறி வரும்போது அந்த படத்தில் வந்து ரசிகர்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ போராடியும் கடைசியில் வந்து கேப்டன் வந்து ஒரு நல்ல வசனம் பேசி கடைசி இலக்கிய பிரகாசராஜ் சுட்டு தள்ளும்போது கூட கடைசி கிளைமேக்ஸில் வந்து தலை குனியாத வம்சோட எங்கள் வம்சம்னு சொல்லி அந்த ஒரு நல்ல டைலாகோட படத்தை அந்த சீன்லாம் படத்தில் வந்து நல்ல கைத்திட்டல், நல்ல ஒரு ஆரவாரம், நல்லாவே படம் எல்லாரும் அந்த படம் பேரரசு. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட்டுட்டாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து அது எப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா ஃபைட் பண்ணும்போது யாரை ரெண்டு பேரும் கேப்டன் ரசிக்கும்போது அது யாரையும் வந்து கைத்திட்டு நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கு. அது மாதிரி தவசி படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு சார். அது தவசி படம் சொல்ல போனால் சார், தவசி படம் வந்து கேப்டன்ட்ட வந்து 20 வருஷமாக பணியாற்றினார். அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அந்த படத்தில் அவர் நல்ல லாபத்தை கண்டுபிடிச்சார். கேப்டன் வந்து டபுள் ரோல் நடித்தார். டபுள் ரோல் சாதாரண தவசி அந்த கேரக்டர் வந்து அது எப்படின்னா தவசின்னும் போது துளசி கூட வாசனை மாறும், தவசி வாசனை மரணம் ஒரு நல்ல வசனத்தோட படம் இருந்துச்சு. படத்தில் வந்து எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. நல்ல பாட்டுனா ஒரு கதை, அதாவது ஃபேமிலி சென்டிமெண்ட்டான படம் அந்த படம் தவசி. வந்து படம் தீபாவளி ரிலீஸ் பெரிய வெற்றி அடைஞ்சிது. பெரிய வெற்றினா ஃபேமிலி சென்டிமெண்ட்டான படம் அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து அவசியம் வந்து ஒவ்வொரு சீன படத்தில் எல்லாமே நல்லா வடிவேல் காமெடி நல்லா இருந்துச்சு. கேப்டன் வந்து அந்த படத்தில் வந்து அப்பா பிள்ளை கேரக்டர் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து அவருடைய ரோல் வந்து கடைசி வரைக்குமே ஒரு தோய்வு இல்லாமல் கேரக்டர், ஒரு உண்மைக்கு நேர இதாக இருந்துச்சு படம். படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அந்த தயாரிப்பாளருக்கு வந்து இது மாதிரி மனசு யாருக்கும் வராது. வானத்து போல படம் சந்தோஷ்குமார் ரிலீஸ் ஆச்சு.
படம் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு, படம் 99 படம் ஓடிச்சிங்க. அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து விக்ரமன் சார் வந்து அப்படியே வந்து தம்மாம் பெரிய ஃபைட் ஆக்டர், அப்படியே ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருத்த எப்படி இருப்பாங்க, ஒரு அமைதியான கேரக்டர். அதாவது படத்தில் சண்டையே இருக்காது, ஒரு சண்டை கடைசி கிளைமேக்ஸ் தான், அது ரசிகருக்கு வேண்டுக்குள்ளே சண்டை வச்சுது. கதை முதல்லருந்து கடைசி வரைக்கும் தோய்வு இல்லாமல் ஒரு சீன் கூட அப்படி கொண்டு போனார். படத்தில் எல்லா பாட்டும் ஹிட்டு. அதுவும் அண்ணன் தம்பி பாசனா எப்படி அதை இடையில பிரிக்க வந்தால் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு திருப்புமுனையாக கொண்டு போன படம் தான் வானத்து போல படத்தில் டைரக்டர் சொன்ன மாதிரியே பண்ணார். அந்த படம் தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அந்த படத்தை போட்டு எல்லாருமே சம்பாதிச்சாங்க. யாரும் கேப்டன் படம் போட்டு சம்பாதிக்க யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து கேளிக்கை வீடுன்னு தேட்டருக்கு உண்டுங்க சார், எல்லா இடத்துல எல்லாருக்கும் உண்டு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, டூரிங் டேக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரம் டேக்ஸ் கட்டே ஆகணும், வாரம் வருமான வரி திருப்பி வரி கட்டே ஆகணும். அப்படிங்கும்போது கேப்டன் படத்தை போட்டால் போதும், ரெண்டு ஷோ ஓட்டினா போதும். அன்றைக்கி அந்த அப்போலாம் டூரிங் டேக்ஸ் என்ன டிக்கெட்டு, 1 ரூபா 2 ரூபா டிக்கெட்டு தான். அந்த படத்தை போட்டாங்கன்னா அந்த டேக்ஸ் அவன் கட்டுவாங்க. தமிழ்நாட்டில் கேப்டன் படம் டூரிங்கில் ஓடினாலே அன்றைக்கி திருவிழா மாதிரி அன்றைக்கி கிராமத்தில் அந்த ஒவ்வொரு டூரிங்லையும். அதேமாதிரி ஷிஃப்டிங் சண்டிலையும் வந்து கேப்டன் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லையும் வந்து நாட்டை வைக்க போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் டிஜிட்டல் வந்த பிறகு ஆனால் எந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதை மொதல் பிரிண்டில் ஓடும்போது ஒவ்வொரு தேட்டர்லையும் வந்து 4 டைம் 3 டைம் படம் ஓடிருக்கேன். ஓட நாளை கேப்டன் படம்னாலே ரிப்பீட் பார்க்க ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.